பண்றதுக்கு ரெடியா? ரெடி. ஆமா, டயர்டாக்குது. ஜிம்முக்கு போயிட்டு வந்து இப்பதான். எப்படி ஓட்டணும் வண்டி? நல்லா தான் ஓட்டினேன். ஹாஃப் கிளச் வரலன்னு அவர் தான் சொல்கிறாரு. பட் எனக்கு நல்லா தான் ஓட்டுறேன். பட் ஹாஃப் கிளச் கொஞ்சம் ப்ராப்ளம் தான் இருக்குது. பட் போனேனே ஸ்டார்டிங்கே வந்துடும். பட் இது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதாவது ஒரு 20 நாளாக வண்டி ஓட்டின்னு இருக்கிறேன். 20 நாளாக வண்டி ஓட்டி ஆஃப் கிளச் வரலன்னா அது நல்லது இல்லை. 20 நாள் சொல்கிறேன். நான் 3 வருஷமாக சைக்கிள் கற்றுக்கினேன். ஆனால் நான் கற்றுக்கவே இல்லை. நீங்க சொல்றது ஒரு பக்கம், நான் முன்ன பக்கத்து ஒரு பக்கம், இந்த ஹெல்மெட் லூஸ் ஆகுது, நான் எதை பாக்கட்டும்? நீ சொல்றது கரெக்ட் தான். பட் எல்லாமே ஞாபகம் வச்சுதான் ஓட்டணும். போக போக வரும். பட் இருந்தாலும் நீ ஓரளவுக்கு நல்லா ஓட்டணும். இன்னும் ஆஃப் கிளச்சுக்கு, ஏன்னா இதுக்கு நான் எல்லாமே சொல்லி கொடுத்தாச்சு. ஆஃப் கிளச்சுக்கு வேறு என்ன வருமோ, நீ எப்படி விடணும், எந்த மூமெண்ட்டில் விடணும், அதெல்லாம் நீ தான் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இன்றைக்கி ட்ரைனிங் போதும், போகலாம் வீட்டுக்கு. ஓகே, டயர்டாக இருக்குது. ம், சரி. எங்கள் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எங்கள் வீடியோ ஃபுல் பார்த்தா தான் எங்கள் வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகும். அதனாலேயே எங்களுக்கு நிறைய ரீச் ஆகினில்ல. ஸோ ப்ளீஸ் எல்லாருமே வீடியோ ஃபுல் பார்த்து லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய்.